ஏங்க, நீங்க தான் சமூக நீதின்றீங்க, மாடல் அரசுன்றீங்க, பெண்கள் முன்னேற்றத்துக்கு நாங்க தான் குரல் கொடுத்தோன்றீங்க, பகுத்தறிவுன்றீங்க. பெரியார் என்ன இப்ப உயிரோடு வந்து ஆணவ கொலை தனிச்சட்டம் ஏற்றணும்னு சொல்லியிருப்பாரா? அவர் வந்து பெரியாருக்கு துரோகம் பண்றாரு, அம்பேத்கருக்கு துரோகம் பண்றாரு. ஆண்டு ஆண்டு காலமா தமிழ்நாடு வந்து ஒரு ப்ரோகிரசிவான ஸ்டேட்ன்றதெல்லாம் பொய்யுங்க. இங்க ஆன்டி காஸ்ட் மூவ்மெண்ட் இல்ல, ஆன்டி பிராமின் மூவ்மெண்ட் மட்டும் தான் இருந்துச்சு. தமிழ்நாடு மாநில அரசாங்கத்துடைய எஸ்சிஸ்டி கமிஷன் வந்து ஒரு யூஸ்லெஸ் கமிஷன். என்ன ரெண்டு ஆண்டுகள் அவங்க என்ன கிழிச்சிருக்கானுங்க? ரெண்டு பேரும் காதலர்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. வந்துட்டு பல்லடம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. போலீஸ் என்ன பண்றாருன்னா, பொண்ணை வந்து அவங்க அப்பா அம்மா கையில ஒப்படைக்கிறாரு. அவங்க அப்பங்கார கூட்டு போய் கழுத்து நெரிச்சு புளிய மரத்துல கயிறை போட்டு தங்கி தொங்க விட்டு கொலை பண்ணிட்டு மறுநாள் 5 மணிக்கு ஊரே பாக்குது கட்டில போட்டு ஒரு 3 கிலோமீட்டர் போய் பாடி அறிக்கிறாங்க. இன்டர்நேஷனல் லெவலில் இன்னைக்கு யூஎன் ரிப்போர்ட் என்ன சொல்றாங்க, இல்லை ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் என்ன சொல்லுதுன்னா, ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உலக அளவில் 5000 கொலைகள் நடக்குதுன்னு, 1000 கொலைகள் இந்தியாவில், 1000 கொலைகள் பாகிஸ்தான்ன்றாங்க. ஆனால் இந்தியன் கவர்மெண்ட் வெளியிடுற ரிப்போர்ட்ல இந்தியா முழுவதும் 32, 42, 53 இப்படிதான் ஒரு வருஷம் டேட்டா கொடுக்குது ஆணவ கொலை சம்பந்தமா. எங்க நம்ம ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் கேட்டுருவோன்றதுக்காகவே என்ன பண்றாங்கன்னா, இந்த ஃபிகரை எல்லாமே என்ன பண்றாங்கன்னா மறைக்கிறாங்க. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலின் சிறப்பு விருந்தினர் சமூக செயல்பாட்டாளர் திரு எவிடன்ஸ் கதிர் ஐயா அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். முதல்ல வந்து இப்போ சட்டசபையில இந்த ஆணவ கொலைக்காக தனி சட்டம் இயற்றணும் அப்படிங்கறத வந்து கேட்டிருந்தாங்க. அது தொடர்பாக முதலமைச்சர் பேசும்போது அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுடைய பார்வையில ஆணவ கொலைக்கு தனி சட்டம் அப்படிங்கறது வேணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா வேணும். ஆணவ கொலைகள் மட்டுமே இல்லை, ஆணவ குற்றங்கள்னு சொல்லி ஒரு பிராடா அதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. பார்த்தீங்கன்னா வெறும் கொலை மட்டும் இல்லை, அந்த பொண்ணை தாக்குறது, அதுக்கப்புறம் கடத்துறது, குத்துறது, சித்திரவதை செய்யறது, அடைச்சி வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய கிரைம் இருக்கு. அதனால தான் ஆணவ குற்றங்கள்னு ஒரு பிராட் மீனிங்ல பார்க்க வேண்டியது இருக்கு. தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை நான் வந்து 2022 செப்டம்பர் மாதம் நேரடியாக சந்திச்சு அவர் கையில் ஒரு ஆணவ கொலை டிராஃப்ட் கையில் கொடுத்துட்டு வந்தேன். ஒரு மாதிரி சட்ட வரைவை அவர் கையில் கொடுத்துட்டு வந்தேன். தேசிய அளவில் ஒரு ஆணவ குற்றங்களுக்கு எதிரான ஒரு கேம்பெயின் பண்ணாங்க, அது நான் தான் லீட் பண்ணேன். கிட்டத்தட்ட 16 ஸ்டேட்ல கருத்து கேட்பு கூட்டம் நடத்தி அதன் அடிப்படையில் ஒரு 27 பக்கம் கொண்ட ஒரு டிராஃப்ட், ஒரு முழுமையான டிராஃப்ட், அதை கொண்டு போய் அதில் அவர் கையில் கொடுத்தா நான் கன்சிடர் பண்ணுறேன்னு அவர் எனக்கு அப்போ சொல்லியிருந்தார். ஏன் நம்ம இது ஆணவ கொலைக்குன்னு அவர் அவர் என்ன சொல்கிறாருன்னு ஒருபடி மேலே போய் தமிழக முதலமைச்சர் ஏற்கனவே எஸ்சிஸ்டி ஆக்ட் இருக்குல்ல அப்படின்ற ஒரு வாதம் முன்வைக்கிறாரு. இப்போ நீங்கள் சங்கர் கௌசல்யா வழக்கை நம்ம எடுத்துக்கலாம். அந்த சங்கரை வந்து கௌசல்யாவுடைய குடும்பத்தினர் கூலிப்படையை வச்சு கொலை பண்ணாங்க, இதுதான் வழக்கு. ஒருவேளை அந்த படுகொலையில வந்து சங்கர் பொழைச்சு போய் கௌசல்யா கொல்லப்பட்டிருந்தால் எஸ்சிஸ்டி வழக்கு போட முடியாது. ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு கொலை செஞ்சவனும் நான் எஸ்சி, இறந்து போனதும் நான் எஸ்சின்னு வந்துடும், எஸ்சிஸ்டி ஆக்ட் போட முடியாது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னாக்க இது இதனுடைய தன்மைகள் வேற. ஆணவ கொலைகள் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு தொழில் கொலை மாதிரி கிடையாது, ஒரு பர்சனல் மோட்டிவ் கிடையாது, சொத்து ரீதியான கொலை கிடையாது. இது முழுக்க முழுக்க ஒரு காஸ்ட் பியூரிட்டி, ஒரு ஜாதிய தூய்மை வாதமும் என் ஜாதியை காப்பாற்றணும் என்கிற அந்த எண்ணமும் சேர்த்துதான் வந்து அவங்கள ப்ரெஷர் பண்ணுது. கோவில்ராஜ் வழக்கில் தீர்ப்பு கொடுக்கும்போது நம்ம ஜஸ்டிஸ் சம்பத்குமார் எங்க மதுரை பெஞ்சில் ஒரு இடம் முக்கியமான இடம் ஒன்று சொல்லியிருப்பார். இந்த கொலையில் ஈடுபட்ட அது யுவராஜுக்கும் கோகுல்ராஜுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, இந்த கொலையில் ஈடுபட்ட யுவராஜுக்கும் சம்பந்தப்பட்ட இந்த சுவாதிக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, ஆனாலும் தான் சாதிகார பொண்ண அவன் காதலிக்கிறான் பழகிறான்ற அந்த வெறி, சாதி வெறியில தான் அது வந்து இந்த கொலை நடந்துச்சு அப்படின்றாங்க. அப்ப பாருங்க, ஒரு 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 அந்த அந்த காஸ்ட் இது இது சம்பந்தமே இல்லாம கொலை பண்றான்னா அந்த ஜாதி அப்படின்ற இடம் இருக்கு. பொண்ணுடைய உடம்ப வந்து ஒரு சாதியினுடைய தூய்மை நிறுவனமா பாக்குறோம் நம்ம, ஒரு காஸ்ட் பியூரிட்டி இன்ஸ்டிடியூஷனா தான் பெண்ணுடைய உடம்ப பாக்குறோம். என் பொண்ணுக்கு என் ஜாதிக்காரனை கல்யாணம் பண்ணி கொடுத்தா என் ஜாதி காப்பாற்றப்படுது என்கிற ஒரு மித்து சமூகத்துல இருக்கு. இரண்டு, தூய்மை நிறுவனம் மட்டுமல்ல பெண்ணுடைய உடம்பை வந்து என்ன பண்றான, ஒரு காஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ற இன்ஸ்டிடியூஷனாவும் பாக்குறான்.
இந்த ஜாதியை உற்பத்தி பண்ற ஒரு நிறுவனமாகவும் பெண்களை பார்க்கறது கொடுமை இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து இப்போ நீங்கள் ஆணவ கொலைகள் அப்படின்னு ஒரு ஒரு முத முதல்ல வார்த்தையை நம்ம எங்களுடைய எவிடன்ஸ் அமைப்பில் அந்த முத முதல்ல அந்த டேமை பயன்படுத்தணும். 2005 ரெண்டு சம்பவத்தை சொல்லிட்டு நான் அதை ஒப்பிட்டு சொல்லலாம்னு நினைக்கிறேன். 2005 நிலக்கோட்டை பகுதியில் ஒரு தலித் பையனும் நான் தலித் பொண்ணும் லவ் பண்ணி ஊரோட்டு போகிறாங்க, பிடிச்சிட்டு வராங்க. போலீஸ் ஸ்டேஷனில் பஞ்சாயத்து நடக்குது, பஞ்சாயத்து நடந்து அந்த பொண்ணை கூட்டு போகிறாங்க. கூட்டு போயிட்டு ஒரு ஊர் மந்தையில் ஒரு மரத்தடியில் நாய் சங்கிலியாக கட்டி போடுறாங்க கோவிலுக்கு முன்னாடி. அந்த பொண்ணுக்கு நாய்க்கு வைக்கிற அலுமினிய தட்டு தான் சாப்பாடு கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணாங்க, ஊரில் எல்லாத்தையும் வரி வசூல் பண்ணி ஒரு டேங்கில் வந்து மஞ்சளையும் வேப்பலையும் போட்டு கலந்து ஊரே கழுவி விடுறாங்க. போய் நீ எப்படி ஒருத்தன் கூட இருந்துட்டு வந்த, ஒரு அதுவும் ஒரு ஒரு கீழ்சாதி பையனோட எப்படி இருந்துட்டு வந்த சொல்லிட்டு கோவிலை வாய்ஸ் வாஷ் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. 3 நாள் கழிச்சு அந்த பொண்ணுக்கு விஷ ஊசி போட்டு கொண்டு வர்றாங்க. ஒரு ஊரையே கழுவி விடுற அளவுக்கு அந்த அளவுக்கு அந்த மக்கள் கிட்ட அப்போ ஜாதி வெறி இருந்திருக்கு. அது இருந்திருக்கு. இது என்ன 2004-2005 நடந்துச்சு, இப்ப என்ன அப்படின்னு பார்க்கும்போது 2024 பட்டுக்கோட்டையில ரெண்டு பேரும் காதலர்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. வந்துட்டு பல்லடம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. பல்லடம் போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் என்ன பண்றாருன்னா பொண்ணை வந்து அவங்க அப்பா அம்மா கையில ஒப்படைக்கிறாரு. அவங்க அப்பங்காரன் கூட்டு போய் கழுத்து நெரிச்சு புளிய மரத்துல கயிறை போட்டு தங்கி தொங்க விட்டு கொலை பண்ணிட்டு மறுநாள் 5 மணிக்கு ஊரே பாக்குது கட்டில போட்டு ஒரு 3 கிலோமீட்டர் போய் பாடி அரிக்கிறான். இப்ப இந்த ரெண்டு இது இப்ப நடந்த சம்பவம். 15 நாளா இந்த சம்பவம் வெளியில வரல. அதுக்கப்புறம் அந்த கணவன் வந்து போய் புகார் கொடுக்குறான், என் மனைவிக்கு என்னாச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் விசாரணை ஈடுபடும் போதுதான் தெரியுது இப்படி ஒன்று நடந்திருக்குன்ற விஷயம் தெரிய வருது. அப்போ இது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு காஸ்ட் ஆர்கனைஸ்ட் ஆகி ஒட்டுமொத்த கிராமமும் ஜாதி குழுக்களும் ஃபேமிலியும் வந்து அதில் வந்து திட்டமிட்டு சரி பண்ணி இதெல்லாம் பண்ணுறாங்க. கான்ஸ்பிரன்சி இருக்கு ஐபிசியில், 120A, 120B சொல்லுவாங்க. அந்த சதியில் வந்து உள்ள ஈடுபடுற அந்த இதெல்லாம் இருக்கு. அப்போ இவ்வளவு பிளான் பண்ணி தான் ஒட்டுமொத்தமாக அந்த ஊரே பிளான் பண்ணுது. அப்போ இதை மற்ற கொலை மாதிரி பார்க்க முடியாது என்றேன். இதனுடைய வீரியம் அந்த அளவுக்கு இருக்கு. இதை இதை இதுக்கு ஏன் இந்த சட்டம் அப்படின்னாக்க ஐபிசியில போதிய அளவு இல்லை, இதனுடைய பின்னணியெல்லாம் சொல்ற அளவுக்கு இல்லை. ஐபிசியில ஒரு செக்ஷன் இருக்கு, அது நிறைய யாருக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அதாவது ஒருத்தவனை வந்து வன்மம் கொள்வதற்கு சதித்திட்டம் தீட்டினால் மட்டும் இல்லை, அது குறித்து சிந்திச்சாலே மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலான் இருக்கு. அந்த அளவுக்கு நம்முடைய சட்டங்கள் வந்து ரொம்பவும் இருக்கு ஐபிஎஸ்ல, அவ்வளவு கடுமையாக தான் இருக்கு. ஆயினும் அதை வந்து என்ன பண்ண முடியல, நடைமுறைப்படுத்தப்படல. அப்ப இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னாக்க ஒரு காஸ்ட் சிஸ்டம் உள்ள வேலை செய்யுது. ஜாதியம் இருக்கு, பேட்ரியாக்கி இருக்கு, ஆணாதிக்கம் இருக்கு, மேல் சாவினிசம் இருக்கு, கிளாஸ் இஷ்யூஸ் இருக்கு, வர்க்க அடிப்படையில் உள்ள பாகுபாடுகள் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ரிலிஜியஸ் ஃபண்டமெண்டலிசம் இருக்கு, எல்பிஜிடி சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ் இருக்கு, நிறைய லேயர், நிறைய ரீசன்ஸ் உள்ள இருக்கு. அப்ப இது இது இதை வந்து தனிச்சு இதை வந்து அப்படி பார்க்க முடியாது என்றதா இருக்கு. இங்க உதாரணத்துக்கு நம்ம வெறும் காஸ்ட் ரீதியான ஆணவ கொலை மட்டும்தான் பேசுறோம். தமிழ்நாட்டில் கணவன்மார்களால் மனைவிமார்கள் கொலை செய்யப்படுவது ஒரு ஆண்டுக்கு 100-120 கொலை. அவன் என்ன பண்றான், மனைவி மேல சந்தேகப்பட்டு இவளால என் மானம் போச்சு சொல்லி கொண்டுறான். இதுவும் ஹானர் கில்லிங் தான், பட் இதை நம்ம ஆணவ கொலையை கன்சிடர் பண்றதில்ல. இது வந்து பக்கா பேட்ரியாக்கி சிஸ்டம். அது வெறும் சந்தேகம் கொண்டு கொலை பண்ற ஒரு வழக்கம் தமிழ்நாட்டில் இவ்வளவு தூரம் இருக்கிற நமக்கு வந்து பாருங்க, 100-120 கொலை என்பது வெறும் மனைவியை கொலை பண்ற, கணவன் கொலை பண்றது மட்டும் மொத்த கொலையில வந்து கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு 7-8% கொலைகள் அது. 7 தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய 7-8% கொலைகள் மனைவிமார்களை கணவன் நடத்துற கொலைகள் தமிழ்நாட்டில் மொத்த கொலைகள் சொல்றோம். 2000-2200 கொலை வழக்கு இருக்குன்னா அதுல இவ்வளவு கொலை வழக்கு இருக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து நேஷனல் லா கமிஷன் ஒரு டிராப்ட் கொடுத்துருந்தாங்க பார்லிமெண்ட்ல 2012. ஆமா, அன்லாஃபுல் அசம்பிளி இன்டர்ஃபரன்ஸ் வித் ஃப்ரீடம் ஆஃப் மேட்ரிமோனியல் அலையன்ஸ் அந்த டிராப்ட் பேரு. பார்லிமெண்ட் டேபிள் கூட பண்ணப்படல.
அது போக நம்முடைய அப்போது சட்ட அமைச்சராக இருந்த வீரப்ப மொய்லியும் உள்துறை அமைச்சராக இருந்த பா சிதம்பரம் 2010 சொன்னாங்க, நாங்கள் இன்னும் 6 மந்த்துக்குள்ள ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் கொண்டு வந்துருவோம் அப்படின்னாங்க. அவங்க கூட விடுங்க, இப்போ பிஜேபியில் இவருக்காரில் இந்த இணையமைச்சர் முருகன், அவர் எஸ்சிஎஸ்டி கமிஷனுடைய வைஸ் சேர்மனாக இருக்கும்போது, வைஸ் பிரசிடண்டாக இருக்கும்போது, 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகளுக்கு முன்பு நான் வந்து ஆணவ குற்றங்களுக்கு தனிச்சட்டம் கொண்டு வரப்படும் அப்படின்னு அவரும் சொல்லியிருந்தார். பிஜேபின்னு சொன்னாங்க, காங்கிரஸும் அதை சொன்னாங்க, இதெல்லாம் சொல்ல முடியல. ஏற்கனவே வந்து ஆணவ கொலைக்கென்று சுப்ரீம் கோர்ட்லேயும் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லா ஸ்டேட்டுக்குமே வந்து எத்தனை எந்தெந்த மாநிலங்களில் ஆணவ கொலை நடக்குன்னு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் கேட்டிருந்தாங்க. அதில் 22 ஸ்டேட் ஒத்துக்கிட்டாங்க, எங்கெங்க மாநிலங்களில் ஆணவ கொலை நடக்குதுன்னு. இவ்வளவு நடக்குது இல்ல, தமிழ்நாடு வந்து ஒத்துக்கவும் செய்யல, இருக்குன்னு சொல்ல இல்லைன்னு சொல்லல, ரெஸ்பான்ஸ் பண்ணல, மற்ற ஸ்டேட்ல ரெஸ்பான்ஸ் பண்ணல, நோன்னு யாருமே சொல்லல. அந்த அந்த சுப்ரீம் கோர்ட்ல கொடுத்திருக்கக்கூடிய இதுல ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, இந்த இந்த ஒரு நாங்க ஒரு 60 ஜட்ஜ்மெண்ட் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறோம் இதுவரை நடந்த ஆணவ குற்றங்கள் சம்பந்தமான ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்ல. அதுல லதா சிங் வெர்சஸ் சிபிஐல ஒரு கேஸ் இருக்கும், இந்த திருமண சட்டம் சாதி மறுப்பு திருமணத்துக்கு எதிரானது அல்லன்னு இருக்கு. ஏற்கனவே 1857 கொண்டு வரப்பட்டது ஹிந்து மேரேஜ் ஆக்ட், அதுல சொல்லப்பட்டிருக்கு சாதி மறுப்பு திருமணத்துக்கு எதிரானது இல்லை. அதே மாதிரி விகேஷ் யாதவ் வெர்சஸ் பீகார், ஆஷா ரஞ்சன் வெர்சஸ் யூபின்னு ஒரு கேஸ் இருக்கு, அதுல என்ன சொல்றாங்க, பெண்ணுடைய தெரிவு செய்யும் கணவனை இல்லை வாழ்க்கை துணையை தெரிவு செய்யும் உரிமையில யாரும் குறுக்கீடு பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. சட்டங்கள்லாம் ஏற்கனவே ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. 2018 சக்தி வாங்கினி கேஸ் ரொம்ப ஃபேமஸ் கேஸ், அதை சொல்றாங்க மத்திய அரசாங்கம் மிக விரைவில் ஆணவ கொலைகளுக்கு தனி சட்டம் ஏற்ற வேண்டும், அதுவரை நாங்க ஒரு 20 கைட்லைன் சொல்றோம் அதை ஃபாலோ பண்ணுங்க. எந்த ஸ்டேட்டுமே ஃபாலோ பண்ணல, இன்க்ளூடிங் தமிழ்நாடு. அதனால முதலமைச்சர் இந்த இந்த பின்னணிலாம் ஆராயாமல் எதுவுமே செய்யாம அவர் வந்து என்ன சொல்றாரு, ஏன் அப்படி பண்றாரு அப்படின்னா, யாரை கண்டு போய்விடுறாரு? இடையாறு சாதிக்காரங்கள் வந்து கோபப்படுவாங்க, ஆத்திரம் அடைவாங்க, தான் ஜாதி தன்னுடைய மந்திரிமார்களும் எம்எல்ஏக்களும் எல்லாரும் பிசியா இருக்கிறான், அவன் கோபப்படுவான், அது பயந்தானே சிஎம்க்கு வேற என்ன இருக்க போகுது, பயப்படுறாரா, யாருக்கு பயப்படுறாரு? பண்ணி அவர் தான் சொன்னாரு சங்கர் கௌசல்யா கேஸ் வந்து வருகிற போது கவலைப்படாது, நாங்கள் உங்களோடு இருக்கிறோம், தீர்ப்பு அந்த A1 வந்து விடுதலை பண்ணப்பட போது இதில் 2020 June 22 சொன்னார், அறிக்கை வெளியிடுறாரு. திமுக எம்பிகள் ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் ஏற்ற வேண்டும் என்று பார்லிமெண்ட்ல பேசியிருக்காங்களே, அப்ப பார்லிமெண்ட்ல ஒரு பேச்சு தமிழ்நாட்டில் ஒரு பேச்சு என்ன அர்த்தம் அது? அங்க பேசிட்டு ஆனா இப்போ இவங்க வந்து இங்க சட்டம் இயற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்களே, முரண்பாடுகளுடைய மொத்த வடிவங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து நம்ம வேங்கவேல் இன்சிடென்ட் இருக்கு பாருங்க, அந்த மலத்தை கடந்த இன்சிடென்ட்ல பாதிக்கப்பட்ட மக்களை டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறாங்க. டிஎன்ஏ டெஸ்ட்ல வந்து என்னன்னா, யாரை டிஎன்ஏ எடுக்கலானாக்க, ஒன்னும் அக்யூஸ்ட் பர்சன் இல்லாட்டா ரிமாண்ட் பர்சன் தான் எடுக்கணும் டிஎன்ஏ, விக்டிம சர்வைவர் எடுக்கக்கூடாது. திமுக எவ்வளவு எவ்வளவு முரண்பாடுன்றதுக்கு உதாரணம் சொல்றாங்க உங்களுக்கு. அப்ப ரெண்டு அது இது என்ன பண்றாங்க, டிஎன்ஏ யாருக்கு எடுத்தாங்கன்னா விக்டிமே எடுக்கிறாங்க. 2022 பாஜக அரசாங்கம் சட்டம் கொண்டு வருது, டிஎன்ஏ ஒரு ஒரு திருத்தம் கொண்டு வருது, போலீஸ் யாரெல்லாம் சந்தேகப்படுறாங்களோ அவங்க டிஎன்ஏ எடுக்கலாம்னு சொல்லிட்டு, இது மனித உரிமைகள் மீறல் அப்படின்னு சொல்லி இதுக்கு எதிராக வழக்கு ஃபைல் பண்ணுறது திமுக. அங்க வழக்கை ஃபைல் பண்ணிட்டு அதே போலீஸ் வச்சு அதே மாதிரி இங்க எதிராக செயல்படுறது, அது உதாரணத்துக்காக சொல்லலாம். இப்ப நீங்க பேசும்போது சொன்னீங்க ஐயா, இப்ப வந்து பெண்கள் மீது வந்து அவங்களை வந்து சாதி ரீதியான விஷயங்களை வந்து அவங்களுக்குள்ள வந்து திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏற்கனவே வந்து ஒரு குடும்பத்தோடவோ ஒரு சமுதாயத்துடைய மானம் மரியாதை எல்லாமே வந்து ஒரு பெண்களை நோக்கி தான் இருக்கு, அவங்க கிட்ட இருந்து தான் இருக்கு. ஒரு பெண் வந்து இப்போ வந்து ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா என் குடும்ப மானமே போச்சு, மரியாதையே போச்சு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அவங்க மேல வந்து இது மாதிரியான விஷயங்களை திணிச்சு வச்சிருக்காங்க. இப்போ சாதி ரீதியான விஷயங்களையும் வந்து அவங்க மேல திணிக்கும் போது இது மிகப்பெரிய ஒரு சமூகத்தை வந்து பின்னோக்கி இழுத்துட்டு போற விதமா தானே இருக்கும் இது? கண்டிப்பாங்க. நம்ம என்னங்க, நம்ம எவ்வளவு பெரிய ஒரு ஒரு என்ன சொல்றேன், நீங்க ஒரு பெண்களுக்கான ஒரு 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 எல்லா விதங்களும் சொல்றேன், அதிகாரம் இருக்கணும், அவங்க மேல நடக்கக்கூடிய வன்முறையை இது பண்ணணும். 3 ஸ்ட்ராட்டஜி எப்பவுமே சொல்லுவேன் நான் விமனுக்கு. 1 வந்துட்டு வயலன்ஸ் அகேன்ஸ்ட் விமன்,
பெண்கள் மீது நடைபெறக்கூடிய குற்றங்களை வன்முறை தடுக்கிறது ஒரு பக்கம், ரெண்டாவது அக்சஸ் டு ரிசோர்ஸ் அவங்களுடைய வளங்களை எப்படி உறுதிப்படுத்துவது, மூணு டெமோக்ரஸி லீடர்ஷிப் அவங்களுடைய அதிகாரங்களையும் தலைமையும் வந்து எப்படி அதிகாரப்படுத்துறது என்ற ஒரு மூணு நிலையில நம்ம எப்போதுமே வந்து அது பார்க்கலாம். அப்படி பார்த்தா ஒரு காம்ப்ரஹென்சிவான ஒரு அப்ரோச்சா இருக்கும். இன்னைக்கு நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம், சட்டமன்றத்திலையும் பாராளுமன்றத்திலையும் நமக்கு இவ்வளவு பாதி விழுக்காடு இல்லைன்னு பேசிட்டு இருக்கோம். தமிழ்நாடுடைய வாக்காளர்கள் எடுத்துட்டீங்கனாக்க, ஆண் வாக்காளர்கள் வந்து 3.8 லட்சம், பெண் வாக்காளர்கள் 3.12 லட்சம். ஆனா 234 இதுல வந்து இப்ப 50% அட்லீஸ்ட் இருக்கணும்ல, எம்எல்ஏ இருக்கிறாங்களா, எத்தனை அமைச்சர்கள் இருக்கிறாங்க பெண் அமைச்சர்கள், திமுக எத்தனை பெண்கள் வந்து மாவட்ட செயலராக இருக்கிறாங்க, அதிமுக எத்தனை பெண்கள் வந்து மாவட்ட செயலராக இருக்கிறாங்க, எல்லா கட்சியும் அப்படிதான் இருக்கு. இப்ப நான் என்ன சொல்றேன், இவ்வளவு நிலையில இருந்திருக்கும் போது இது இன்னும் பின்னோக்கி போகுதுன்ற, இப்ப ஆணவ கொலைக்கு வந்து காஃப் பஞ்சாயத்து ஒரு காரணம்ன்றான், பீகார் ராஜஸ்தான் குஜராத் அங்கதான் வந்து இந்த காஃப் பஞ்சாயத்து சிஸ்டம் இருக்குன்றான். நம்ம ஒரு கேஸ்ல வந்து ஆறுமுக சேர்வை வேசஸ் தமிழ்நாடு ஒரு கேஸ்ல வந்து காஃப் பஞ்சாயத்து ஜாதி பஞ்சாயத்து ஒண்ணு சொல்றாங்க உச்ச நீதிமன்றம், தமிழ்நாட்டுல ஜாதி பஞ்சாயத்து இருக்கு, ரெண்டு ஒண்ணு தானே. அப்ப இவங்க எல்லாம் யாரு அப்படின்னா, ஜாதினால இது பெண்ணுடைய ஜாதி யாரு, ஜாதி யாருக்கானது, ஆணுக்கானது. அப்ப என்ன பண்றான், இந்த ஜாதியை பயன்படுத்திட்டு மதத்தை பயன்படுத்திட்டு இது பெண்களை வந்து ஒடுக்கிற ஒரு நிலை இருக்கதான் செய்யுது. அது இன்னும் பின்னோக்கி போகுது. ஏங்க, அவங்க யாரு கூட வாழணும், யாரு கூட வந்து திருமணம் செய்து கொண்டு இருக்கணும்ன்ற தெரிவு செய்யும் உரிமை நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. பொண்ணுக்கு 18 வயசு ஆச்சுன்னா, பையனுக்கு 21 வயசு ஆச்சுன்னா, இந்த திருமணத்துல யாரும் குறுக்கீடு செய்யக்கூடாது, ஈவன் பெற்றோர் குறுக்கீடு செய்யக்கூடாது. நம்ம என்ன சொல்லி கொடுக்கலாம், அப்பா நீ சூஸ் பண்ற பையன் நல்லவனா இருக்கணும், நல்லவனா மீன்ஸ் என்ன, பொறுப்போடும் அக்கறையோடும் புரிஞ்சுக்கிறவனா, இந்த மாதிரியான சில வேல்யூஸ் வேணா சொல்லிக் கொடுக்க முடியுமே தவிர, அது வந்து ஆப்ஷன் தான். ஆனா லீகல் என்ன சொல்றாங்க, அது அவங்க ரெண்டு பேரும் சம்பந்தப்பட்ட முடிவுன்றாங்க. ஆனா இன்னைக்கு நீ மதத்தை திரிஞ்சுக்கிட்டு நீ கொத்து கொத்தா கொள்ற, எத்தனையோ தற்கொலைகள் எல்லாம் நடக்க, இப்ப 3500 பெண்கள் மீதான சூசைட் நடக்குதுங்க பெரிய தமிழ்நாடு. இதுல 17 விழுக்காடு வந்து பாத்தீங்கன்னாக்க லவ் ஆஃப் சூசைடுன்றான், காதல் விவகாரமான இளம் பெண்கள் தற்கொலை 17%. அப்ப பாருங்க நீங்க கிட்டத்தட்ட ஒரு 400, இப்ப என்ன நீங்க கணக்கு பண்ணி பாருங்க, 3500னா 10% வந்து ஒரு 350, எப்படி பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு 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 500 கிட்ட வருது. 500 தற்கொலைகள் இளம் பெண்கள், 500 இளம் பெண்கள் தற்கொலைகள் வந்து லவ் ஆஃப் ஃபேஸ் சூசைடுன்றாங்க. இப்ப நீங்க என்ன கேக்குறா, ஒரு பொண்ணு தூக்கல தொங்குறா, அவ தூக்கல தொங்குனாலா தொங்க வைக்கப்பட்டாளா எப்படி உங்களுக்கு தெரியும், ஒரு பொண்ணு விஷத்தை குடிச்சு செத்து போயிடறான்னு வச்சுங்க, வயிற்று வச்சா தற்கொலை பண்ணுவான், அவ குடிச்சாளா குடிக்க வைக்கப்பட்டாளா, இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, ஒரு சந்தேக மரணம் போட்டு கடைசியில வந்து சூசைன்னு சொல்லி முடிச்சிருவாங்க. இப்ப இது வரைக்கும் வந்து இப்ப பெண்கள் மீதான இந்த மாதிரியான விஷயங்களை சொன்னீங்க, இப்போ இந்த ஆணவ கொலைகள் இருக்குல்லங்கய்யா, இதை வந்து இப்போ முன்னாடி இருந்ததை விட இப்போ அதிகமா இருந்திருக்கா, இல்ல இப்போ முன்னாடி இருந்ததுக்கு இப்ப பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கணக்கெடுப்புகள் ஏதாவது அதிகம்ன்றதுலாம் இல்ல, அது இப்ப தெரிய ஆரம்பிச்சிருக்கு அவ்வளவுதான். இப்பதான் வந்து ரீசெண்டா நிறைய நம்மளுடைய ஊடகங்கள் மத்தபடி நிறைய அவேர்னஸ் பொலிட்டிக்கல் அவேர்னஸ் இதெல்லாம் வெளியில வந்த உடனே தெரிய ஆரம்பிச்சிருக்கு, இப்பதான் வந்து வெளியில வருது, ஒண்ணு வெளியில வருது. வெளியில வராம மறைக்கப்பட நிறைய இருக்கு, ஒண்ணு இல்லைங்க. 2017 2021 வரை தமிழ்நாட்டில் 3 ஆணவ கொலை நடந்திருப்பதாக தான் சொல்றாங்க அரசாங்கம் புள்ளி வரும். 5 ஆண்டுகள்ல லாஸ்ட் இயர் 2023 ஏப்ரல் 4 லோக்சபால கொஸ்டின்ல இந்த இதை சொல்றாங்க, தமிழ்நாட்டில் 2017 2021 வரை. இதுல என்ன கொடுமைனா, அந்த காலகட்டத்தில் நாங்களே 60 ஆணவ கொலைகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டிருக்கோம், எங்களுக்கு தெரிஞ்சது 60 ஆணவ கொலைகள், காஸ்ட் பேஸ்ட் ஆணவ கொலை எங்களுக்கு தெரியாது இருக்கலாம், இன்னும் பேட்ரியாக்கி சம்பந்தப்பட்ட ஆணவ கொலைகள் நாங்க பண்றது இல்லை. அப்படி பார்த்தா நிறைய நடந்திருக்கும் கூட்டு கணக்கில்,
இன்டர்நேஷனல் லெவலில் இன்னைக்கு யூஎன் ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்க, இல்லை ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் என்ன சொல்லுதுன்னா, ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உலக அளவில் 5000 கொலைகள் நடக்குதுன்னு, 1000 கொலைகள் இந்தியாவில், 1000 கொலைகள் பாகிஸ்தான்ன்றாங்க, ஆணவ கொலைகள். இதுதான் இன்டர்நேஷனல் ரிப்போர்ட், ஸ்டாண்டர்ட் ரிப்போர்ட். ஆனால் இந்தியன் கவர்மெண்ட் வெளியிடுற ரிப்போர்ட்டில் இந்தியா முழுவதும் 32, 42, 53 இப்படிதான் ஒரு வருஷம் டேட்டா கொடுக்குது ஆணவ கொலை சம்பந்தமா. எங்க நம்ம ஆணவ கொலைக்கு தனி சட்டம் கேட்டுருவோன்றதுக்காகவே என்ன பண்றாங்கன்னா, இந்த ஃபிகரை எல்லாமே என்ன பண்றாங்கன்னா மறைக்கிறாங்க. NCRP நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் வந்து மறைக்குது. இப்போ திமுக அரசு வந்து இது மாதிரியான தனி சட்டம் கொண்டு வரதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறாங்க? எதனால வந்து இதை கொண்டு வரதுக்கு அவங்க இவ்வளவு யோசிக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன பிரச்சனை? பயப்படுறாங்கன்ற ஆதிகசாதிகாரங்க பயப்படுறாங்க, வேற என்ன? ஏங்க, நீங்க தான் சமூக நீதின்றீங்க, மாடல் அரசுன்றீங்க, பெண்கள் முன்னேற்றத்துக்கு நாங்க தான் குரல் கொடுத்தோன்றீங்க, பகுத்தறிவுன்றீங்க. இவ்வளவு தூரம் நடந்துகிட்டு இருக்கு, அவர் என்ன சொல்றாரு, இது தேவையில்லை, எல்லாருக்கும் நாங்க தண்டனை வாங்கி கொடுத்தோம், குற்றவாளிக்கெல்லாம் ஒரு வார்த்தை விட்டாரு, அவரை வாங்கி கொடுத்தாரு, நாங்க வாங்கி கொடுத்தோம். நாங்க மீன்ஸ் தனிப்பட்ட அமைப்பு இல்லை, சமூகம், சிவில் சமூகம் வாங்கி கொடுத்துச்சு. இப்ப தமிழ்நாட்டில் கடந்த 30 ஆண்டுகள்ல 6 ஆணவ கொலைக்கு தான் வந்து ஜட்ஜ்மெண்ட் கிடைச்சிருக்கு, பாசிட்டிவ் ஜட்ஜ்மெண்ட். கண்ணகி முருகேசன் வழக்கு இருக்கும், அதுக்கப்புறம் கோகுல்ராஜ் வழக்கு, சங்கர் கௌசல்யா வழக்கு, திருநெல்வேலி கல்பனா வழக்கு, அதே மாதிரி வந்துட்டு திருவாரூர் அமிர்தவல்லி வழக்கு, நாகப்பட்டினம் அபிராமி வழக்கு, இந்த 6 வழக்குக்கு மட்டும்தான் சாதகமான தீர்ப்பு செஷன் கோர்ட்ல கிடைச்சிருக்கு. அதில் 3 வழக்கு நம்ம எவிடன்ஸ் அமைப்பு நடத்துது, 3 வழக்குகள் மற்ற அமைப்புகள் நடத்துறாங்க. இப்ப என்ன சொல்ல வரேன், இவர் என்னமோ இவர் வாங்கி கொடுத்த மாதிரி சொல்றாரு, ஒன்று. ரெண்டு, எப்படி அவர் சொல்ல முடியும், எஸ்சிஎஸ்டி கேஸ் நாங்க வலுவா இருக்குன்றாரு. ஏங்க, கடந்த 2 ஆண்டுகள்ல தாங்க அதிகமான வழக்குகள் எஸ்சிஎஸ்டி வழக்கு வந்து நீதிமன்றத்துல பெண்டிங்ல இருக்கு, நீதிமன்றத்துல போலீஸ்ல பெண்டிங்கா இருக்கு, எல்லாம் பொய் பொய்யா அறிக்கை கொடுத்தா என்ன, என்ன என்ன இருக்கு, இது எவ்வளவு பெரிய சென்சிட்டிவான மேட்ரு, எவ்வளவு கொடுமையான முறையில கொள்றான், ஜாதி குழுக்கள் இருக்கான், அன்லாஃபுல் அசம்பிளி இருக்கான். அப்போ ஒரு டிராப்ட் எடுத்துல உங்களுக்கு என்ன இவ்வளவு சிக்கல் இருக்கு? இப்ப நான் என்ன சொல்ல நிறைய பேர் நீங்க வந்து ரொம்ப தன்மையா பேசுங்கன்னா, தன்மையா எப்படி பேசணும்னு நான் கேட்கறேன். நான் என்ன எதிர்காலத்துல எம்பி ஆக போறது இல்லை, எம்எல்ஏ ஆக போறது இல்லை, கவர்மெண்ட் கமிட்டியில போய் உட்கார போறது கிடையாது, நம்ம எங்க தன்மையா பேசணும், இது இது நம்ம ரைட்டு கிளைம் பண்ணுமா இல்லையா? அவர் வந்து பெரியாருக்கு துரோகம் பண்றாரு, அம்பேத்கருக்கு துரோகம் பண்றாரு. எதனால இந்த ரெண்டு கருத்தையும் முன் வைக்கிறீங்க ஐயா? பெரியாருக்கோ அம்பேத்கருக்கோ துரோகம் பண்றாங்க அப்படிங்கிற ரெண்டு பேரும் தான் சமத்துவத்தை விரும்பினாங்க, பெண்களுடைய சமத்துவத்தை குறித்து பேசினாங்க, எளிய மக்களுடைய விடுதலை குறித்து பேசினாங்க, அவங்க தான் ஃபெட்டர்னிட்டி பற்றி பேசினாங்க, சகோதரத்துவத்தை பேசினாங்க, டிக்னிட்டி பத்தி அவங்க தான் பேசினாங்க, டெமோக்ரஸி வேல்யூஸ் பத்தி அவங்க ரெண்டு பேரும் தான் பேசினாங்க, நிறைய பேர் பேசியிருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு நம்ம முன்னாடி ஒரு ப்ரோக்ரஸ் லீடரா இருக்கும், அம்பேத்கர் விஷ்ணு லீடர், ரெண்டு லீடர் இன்னைக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டோட ஒரு ஐக்கானா இருக்கிறோம், நிறைய தலைவர்கள் இருந்திருக்காங்க, இல்லைலாம் சொல்ல வர, ரெண்டு பேரும் நீங்க அடையாளம் இருக்கிறதுக்காக நான் சொல்ல வரேன், நான் அவர்கள் தான் அவங்க பெரியார் வழியில் வந்தது அப்படின்னு அவங்க தானே பேசுறாங்க, திமுக தானே பேசுது, பெரியார் என்ன இப்ப உயிரோடு இருந்தது ஆணவ கொலை தனிச்சட்டை ஏற்றணும் சொல்லியிருப்பாரா? பெரியார் உயிரோடு இருந்திருந்தால் ஆணவ கொலைக்கு தனிச்சட்டை வேணாம் சொல்லியிருப்பாரா? இல்ல அண்ணா உயிரோடு இருந்திருந்தால் ஆணவ கொலைக்கு தனிச்சட்டை வேணாம் சொல்லியிருப்பாரா? கண்டிப்பா பெரியார் வந்து இல்லங்க ஆணவ கொலைகள் தனிச்சட்டம் வேணாங்க அப்படின்னு சொல்லுவாரா? அப்புறம் என்ன மாடல் அரசு? பொதுவாக ஆணவ கொலை அப்படின்னு நம்ம வந்து பேசும்போது இரண்டு வேறுபட்ட, இப்போ சமூகத்தால சொல்லப்படக்கூடிய, இல்ல ஆதிக்க சாதின்னு சொல்லப்படக்கூடியவங்க வந்து ஒடுக்கப்பட்ட சாதி மக்களை வந்து காதலிக்க கூடாது, இல்ல அது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து தொடர்ந்து பேசுறாங்க. ஆனா இப்போ வந்து சமீபத்துல நடந்த விருதுநகர்ல நடந்த சம்பவம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பட்டியல் இனத்துக்குள்ளேயே வந்து நான் பெருசு நீ பெருசு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்ல வந்துதான் இப்போ அழகேந்திரன் அவர்களுடைய படுகொலை. இது குறித்து நீங்க நடக்குது, பட்டியல் சாதிக்குள்ள நடக்குது, பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்குள்ள நடக்குது, ஒரே சமூகத்துக்குள்ள நடக்குது, ஒரே சமூகத்துக்குள்ள. நீங்க அழகேந்திரன் வந்து பட்டியல் சாதியில இரண்டு பேர் சமூகங்கள் கொலை பண்றான், ஜாதி அந்த உண்ணு கொலை பண்ணுறான், உன்னோட நான் மேல இருக்கேன்ற அந்த உணர்வு உனக்கு இல்ல இருக்கு. ஆனா இப்ப கொண்டா பாருங்க, அழகேந்திரன் கொண்டா பாருங்க, அந்த ஜாதிக்கார பல பேர் செத்து போயிருக்கான் வேற ஒரு பொண்ணை காதலிச்சதுனால பட்டியல் சாதிக்குள்ள கண்டிப்பாக இருக்கு.
அதே மாதிரி வந்து பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்குள்ளயும் பிசிக்குள்ளயும் இருக்கு. நாங்க வெறும் எஸ்சி பிசி மட்டுமே ஆணவ குலம் சொல்ல, ஒரே சமூகம் ஒரே ஜாதிக்குள்ள நடக்குது ஆணவ கொலை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த ஆணாதிக்கம் காரணம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்க தன் அந்த மேல அப்படின்ற எண்ணமும், அதுக்கப்புறம் அந்த அந்த மேல் டாமினேஷன், பேட்ரியார்க் மைண்ட் செட், இதெல்லாம் சேர்ந்துதான் அவனை வந்து கொலை பண்ணும். இந்த மாதிரியான ஆணவ கொலைகளும் வந்து முன்னாடியில இருந்து இருந்ததுல இருந்து இப்போ அதிகமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல இதுவும் வந்து தொடர்ந்து முன்னாடி இருந்த மாதிரிதான் இருக்கு ஆனா இப்பதான் வந்து பெரிதளவுல வெளியில தெரிய வந்திருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க ஆணவ கொலைன்ற வார்த்தையை முத முதல் 2005 தாங்க தமிழ் சொசைட்டில பயன்படுத்துறோம். ஆனா வரலாறு முழுக்க தமிழ்நாட்டுல ஆணவ கொலை நடந்துதான் இருந்திருக்கு, இந்த டேம் யாரும் பயன்படுத்தல, அவ்வளவுதான். நீங்க இப்ப நம்ம கன்னி சாமிகள், கன்னி தெய்வங்கள்லாம் சொல்றாங்களே, பெண் விமன் காட், அவங்க எல்லாம் யாரு? ஆணவ கொலை செய்யப்பட்ட சாமிகள் தானே, ஹிஸ்டரியில அதான இருக்கு. ஆணவ கொலை செய்யப்பட்ட சாமிகள் தான் என்ன பண்ணுவான், பொண்ணை கொலை பண்ணிட்டு எங்க அந்த பொண்ணு வந்து சாமி ஆகி நம்ம, சாரி, அந்த பொண்ணு வந்து கோபத்துல நம்மளை கொண்டுடுவா, நம்மள அவங்க அவங்க பிற்பகுத்த நான் பிறந்திருக்கு. ஒரு பொண்ணை கண்டி பொண்ணை கொலை பண்ணிட்டா அந்த பொண்ணு வந்து ஊற பழி வாங்குன்ற எண்ணம் வந்துச்சு. அதனால என்ன பண்றா, அந்த பொண்ணை மகிழ்விப்பதற்காக சாமி ஆக்கி புட்டாக்கி சாமி ஆக்கிறது, கொலையை சாமி ஆக்கிடுவான். இது தமிழக இதுலயே இருந்திருக்கு, எல்லாம் சொல்றாங்களே. ஆண்டு ஆண்டு காலமா தமிழ்நாடு வந்து ஒரு புரோகிரசிவான ஸ்டேட்ன்றதெல்லாம் பொய்யுங்க. தமிழ்நாடு வந்து நிறைய பேர் சொல்றாங்கல்ல, இங்க ஆன்டி காஸ்ட் மூவ்மெண்ட் இருக்குன்னு. இங்க ஆன்டி காஸ்ட் மூவ்மெண்ட் இல்ல, ஆன்டி பிராமின் மூவ்மெண்ட் மட்டும் தான் இருந்துச்சு. பேக்வர்ட் கம்யூனிட்டியுடைய சாதி குழுமி யாரும் பேசுறது இல்ல. கேட்டா பாப்பான் பாப்பான்றது என்ன கேக்குறேன், 3% அவன் தான் எல்லாத்தையும் பண்றானா? இந்த பார்ப்பன கருத்தியல் வந்து எல்லாத்தையும் போட்டு நம்ம வாழ்த்து, நான் மறுக்கல. சி, இந்த இடைநிலை சாதிகள் பண்ற வன்முறையை நம்ம பேசி ஆகணும், ஒரு இடம் இருக்குல்ல. சித்தாந்தம் பார்ப்பனை சிந்தாத்தம் மோசம் நான் ஒத்துக்கிறேன், அதனுடைய கான்செப்ட் சொல்ல வர. ஆனா பட் இவன் தானே ரூலிங்கா மாறுறான், ரூல் பண்றான்ல, இம்ப்ளிமெண்ட் பண்றான்ல. ஆணவ கொலையில வந்து தமிழ்நாட்டுல ஒரு பிராமின் இல்லைங்க, கடந்த 10 எடுத்து பார்க்கும் போது. எதனால அவங்களுக்குள்ள வந்து இது மாதிரியான பயங்கர ஜாதி வெறி பயங்கரமா இருக்கும். ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டிஸ்கிரிப் தீண்டாமையை ரொம்ப கடைபிடிக்கிற ஒரு சமூகம் தான், மாற்ற சொல்ல முடியாது. ஃபார்வர்ட் கம்யூனிட்டின்னு சொல்லக்கூடிய பயங்கரமா தீண்டாமையை கடைபிடிப்பாங்க. ஆனா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க இந்த அளவுக்கு போக மாட்டாங்க. அவங்க வந்து அது அது ஒரு மாதிரி ஒதுக்கி வைப்பாங்களே தவிர, அவங்க கொலை பண்ற அளவுக்கு வரமாட்டாங்க. அது வெறி இருக்கும், ஜாதி வெறி இருக்கும்லாம் சொல்ல வரல. ஆனா இன்னைக்கு இந்த இடைநிலை சாதிக்காரங்க தானே சொன்னாங்க, இவங்க தானே சோசியல் ஜஸ்டிஸ் பத்தி நிறைய பேசினாங்க, சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு இவங்க தானே பேசுறாங்க. பேசிட்டு அப்புறம் இப்ப இவனை வந்து எப்படிங்க மாற்றுறது, மாத்துறது, இவங்களோட எப்படி ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்துறது, அதான் பெரிய சேலஞ்சஸ். அந்தாண்டு கிளம்ப இருக்கு, இப்ப வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கு, அவ்வளவுதான். ஐயா, இப்போ வந்து சமீபத்தில் தமிழ்நாட்டுடைய எஸ்சி எஸ்டி கமிஷனுடைய சேர்மனுடைய வயது வந்து 70-75 உயர்த்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பொறுப்புக்கு வந்து ரிட்டையர்டு ஜட்ஜாக இருக்கிறவங்கள தான் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. இது குறித்து வந்து விசிகா, சிபிஎம் இது மாதிரியான குறிப்பிட்ட கட்சிகள்லேருந்து எதிர்ப்பும் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து அதை வந்து மறுத்து தான் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய தமிழ்நாடு மாநில அரசாங்கத்தினுடைய எஸ்சிஎஸ்டி கமிஷன் வந்து ஒரு யூஸ்லெஸ் கமிஷன், 10 என்ன செஞ்சிருக்கானுங்கன்னு கேக்குறேன். என்ன 2 ஆண்டுகள் செஞ்சிருக்காங்களா இந்த மக்களுடைய இதை வந்து பிரச்சனைக்கு போய் அழுகிருக்காங்களா? சும்மா வர்றது, அறிக்கை கொடுக்கறது, உட்கார்ந்து டேபிள் தொடைக்கிறது, தூங்குறது. இந்த கமிஷன் என்ன 2 ஆண்டுகள் என்ன செஞ்சிருக்காங்க சொல்லுங்க, 2-3 ஆண்டுகள் என்ன செஞ்சிருக்காங்க சொல்லுங்க, ஒரு நல்ல காரியம் சொல்லுங்க. சும்மா இருக்கிற அடிமை யாரெல்லாம் அடிமையா இருக்கானோ அடிமையா இருக்கணும் கொண்டு போய் கமிஷன்ல போடுறது. சட்ட விமர்சனம் இருக்கக்கூடிய கமிஷன்ல யாரோ உட்காருவா, ஆர்எஸ்எஸ் காரங்க வந்து பிஜேபி காரன் போடுவான்.
இங்க யாரு யார் அடிமையா இருக்கான்னு தூக்கி வந்து போடுறது மக்களுக்கு என்ன நண்பன் கேக்குறேன். இப்போ இது மாதிரி ரிட்டையர்டு ஜட்ஜை மட்டும் அந்த போஸ்டிங்கு போடணும் அப்படின்னு சொல்லும் போது ஒருவேளை வந்து அந்த ரிட்டையர்டு ஜட்ஜா இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இப்போ கம்மியா இருக்காங்க அப்படிங்கிறப்போ வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா கமிஷன் ரூல்ஸ்ங்க அது. அதுல நம்ம மாற்றுக்கிறது நீங்க சொல்ற வயது ஓகே. ஏன்னா என்எச்ஆர்சில அப்படிதான் இருக்கு. நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்குல்ல என்எச்ஆர்சி. என்எச்ஆர்சில என்னன்னாக்க தலைவராக இருக்கிற ஒரு உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்த ஒருவர், உச்ச நீதிமன்றத்தின் தளபதி தலைமை நீதிபதி இருந்த ஒருவர் தான் வந்து சேர்மனா இருக்க முடியும் என்எச்ஆர்சில. மத்த அந்த ஏழு உறுப்பினர்கள் ஒருவர் வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதியா இருந்த ஒருவர், இருவர் வந்து உயர் நீதிமன்றத்துல வந்து நீதிபதியாக இருந்த உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியா இருந்தவங்க, அதுக்கப்புறம் ரெண்டு பேர் வந்து ஹியூமன் ரைட்ஸ் எக்ஸ்பர்ட். இது போக நேஷனல் எசிஸ்ட் கமிஷன், நேஷனல் விமன் கமிஷன், இவங்க எல்லாம் வந்து ஒரு மெம்பர், ஒரு 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 அவங்க ஒரு மெம்பரா இருக்க ஒரு உறுப்பினராக இருப்பாங்க. இதுதான் நாம்ஸ். அதே மாதிரிதான் என்எச்ஆர்சிலையும் வந்து எஸ்சி நேஷனல் எசிஸ்ட் கமிஷன்லையும் தலைவர் வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதியா இருக்கணும். அதனால கே ஜி பாலகிருஷ்ணன் போட்டாங்க. அந்த நாம்ஸ்குள்ள போகல. கள்ளக்குறிச்சி கர்ணாபுரம் இன்சிடென்ட்ல நிறைய பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு 70 பேர் செத்து போயிட்டாங்க. எஸ்சிஸ்ட் கமிஷன் வந்து சொல்லுது எஸ்சிஸ்ட் ஆக்ட் போட முடியாதுன்னு சொல்லுது. இப்ப நீங்க அதுல நிறைய பேர் பட்டினிசாதி இறந்து போயிட்டாங்க. எஸ்சிஸ்ட் நியூ அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல என்ன சொல்றாங்கன்னா கொலை வழக்கு மேல கொலை வழக்கு போடப்பட்டிருந்தால் ஆட்டோமேட்டிக்கா வெறும் கண் துடைப்புக்காக ஒரு பேருக்கு மட்டும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கமிஷன் வந்து கண் துடைப்புன்னு கூட சொல்ல மாட்டாங்க. அது கண் இமை துடைப்பு வேணா சொல்லிட்டு போங்க. கண் துடைப்புன்றது கூட கொஞ்சம் அழித்து துடைக்கிறோம் அப்படி போறது. வெட்டி சம்பளம் நான் சொல்றேன், வெட்டி சம்பளம் என்ன நடந்திருக்குன்றத நீங்க இந்த தளத்துல 30 வருஷம் இருக்கங்க, 29 வருஷம் ஆயிடுச்சு வந்து 95 வந்த நான் பல்வேறு வழக்குகள் எடுத்து நம்ம கையாண்டு இருக்கிறோம். நான் களத்துக்கு இது வரை வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு 4500 கேசஸ் போயிருக்கேன். இப்ப இருக்கிற கமிஷன் மாதிரி இவ்வளவு ஒரு 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 என்ன சொல்றது அது வேண்டாம். அவ்வளவு அஜாக்கிரதையா அலட்சியமாக சோம்பேறித்தனமாக கமிஷன் இருக்குன்றதான் உண்மை. இவ்வளவு நேரம் எங்களுடைய கேள்விகளுக்கு பொறுமையாக பதில் தந்த உதவியிருக்கு மிக்க நன்றிங்க. நன்றிங்க.